ஹலோ பிரதர்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் தமிழ். ஸோ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று நைட்டு டு நைட் வீடியோலேயே போட்டுட்டோம். ஸோ மார்னிங் என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த சைத்தாமாஸோட பண்டில் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஎம் சைத்தாமா எமோட் அப்படின்னு சொல்லிட்டு, இது ரெண்டு விஷயமே பார்த்தீங்கன்னா டைமண்ட் ராயலில் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இது எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கும் நான் சொல்லலை. ஸோ என்ன அந்த ட்ரிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான் கைஸ். ஆக்சுவலாக இதை வந்து நீங்கள் இந்த வவுச்சர்ஸ் இருக்கு இல்லையா, இதை சுற்றி உங்களால் எடுக்க முடியாது. பட் ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கீழே வந்து டோக்கன்ஸ் இருக்குது. சரி, ஓகே, ரைட். இந்த டோக்கன்ஸை நம்ம வாங்குறது மூலமாக இந்த எமௌண்ட்டு அப்படின்னா இந்த பண்டில், இது ரெண்டுமே எடுத்துக்கலாம். பட் ஃபாரின் சர்வர்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இதே தான் இருக்குது, பட் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் வேறு மாதிரியும் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் பார்க்க போகிறோம். எலைட் பாஸ் மாதிரி ஒரு ட்ரெஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அது எப்போ வரப்போகுது, எப்படி வரப்போகுது அப்படின்ற மேட்ரையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது, அப்கமிங்கோட வெப்பன் ராயல் ஈவெண்ட் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாமே பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இன்கேஸ் இந்த டோக்கன்ஸ் நம்மளுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா எப்படி அதை ரெடீம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஒரு ஸ்பின் பார்த்தீங்கன்னா 60 டேமண்ட்ஸு. எனக்கு கேட்டால் நீங்கள் 600 போடலாம், ஒரு 60 டேமண்ட் மிச்சமாகும் உங்களுக்கு. ஸோ மேலே அந்த கியூப் மாதிரி இருந்துச்சு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி வரும். இங்கே பார்த்தீங்கன்னா சைத்மா டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இந்த டோக்கனை நீங்கள் 100 கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பண்டில் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் ஃப்ரீயாக. ஸோ பட் டோக்கன் வாங்குறதுக்கு நீங்கள் டைமண்ட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதே மாதிரி இந்த எமௌண்ட் 40 டோக்கன் கிடச்சிச்சு அப்படின்னா இந்த எமௌண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஒரு கெட்ட விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சில சர்வர்ஸில் இது வந்து ஃபேடட் வீலில் வந்து விட்டுருந்தானுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 1200 டைமண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எமௌண்ட்டு அப்புறம் இந்த பண்டில் ரெண்டுமே எடுத்துக்கலாம். பட் இப்போ வந்து அப்படி கிடையாது, நீங்கள் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். பட் ஆனால் இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, டோக்கன்ஸ் வந்து கொடுத்துருக்கானுங்க ரெடீம் பண்ணுறதுக்கு. ஸோ அது உண்மையிலே நல்ல விஷயமாக தான் இருக்கும்னு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஈவெண்ட்டை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட என்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா மேஜிக் கியூ ஃப்ராக்மெண்ட் வந்து 80 இருக்குது, எனக்கு இன்னும் ஒரு சில ஃப்ராக்மெண்ட்ஸ் தான் வேணும் அப்படின்னா அந்த டோக்கன்ஸ் வச்சு கூட வாங்கிக்கலாம். பட் நான் இதில் வந்து நீங்கள் நிறைய டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை மட்டும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். என்ன தான் எனக்கு 64 லக் இருந்தாலும் இதை சுற்றி நான் டைமண்ட் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ இவ்வளோ காஸ்ட்லியான பண்டில் நம்ம எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சுக்கலாம். பட் நம்மளுக்கு இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, ஃபேடட் வீல் வந்து ஃபிஸ்ட்டு கொடுத்துருந்தானுங்க. பட் மற்ற சர்வரில் ஈவெண்ட்டில் விட்டுருந்தானுங்க, அது நீங்கள் 2000 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணால் கூட கிடைக்காத மாதிரி விட்டுருந்தானுங்க. உண்மையிலே அது கொஞ்சம் கெட்ட விஷயந்தான். பட் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம், கெட்டதுலையும் ஒரு நல்லது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இதில் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு கேட்பீங்க. ஃபிஸ்ட்டை வந்து ஃபேடர் வீலில் விட்டுறது கொஞ்சம் நல்லது. ஸோ இதை தூக்கிட்டு போயிட்டு டைமண்ட் ராயில் விட்டது கொஞ்சம் கெட்டது அப்படின்னு தான் யோசிக்கிறேன். ஸோ உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ வாங்க இருக்கிற ஃபியூச்சர் அப்டேட்ஸில் போய் பார்த்துடலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு ஸ்டோர் வரப்போகுது, டிஸ்கவுண்ட் ஸ்டோரு, அதை பற்றியும் கண்டிப்பாக பார்ப்போம் வாங்க. ஓகே காய்ஸ், நீங்கள் ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் indiangamers.tech அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட்டில் நீங்கள் சின்ன சின்னதாக கேம்ஸ் விளாட்றது மூலமாக பணம் சம்பாதிக்க முடியும். பெட்டெல்லாம் கட்ட தேவையில்லை, ஜஸ்ட் லாகின் பண்ணி நீங்கள் விளாண்டாலே போதும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நீங்கள் 130 சென்ட் பண்ணதுக்கப்புறம் ஈஸியாக வந்து ரெடீம் பண்ணிக்கலாம் அடிஷ்னலாக. ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்துட்டு பேடிஎம்லேயே வித்ட்ரா பண்ணிக்கலாம். 1 ரூபா கூட நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி உள்ளெல்லாம் போட்டு எடுக்கலான்னு தேவையில்லை, வெப்சைட் தான். ஸோ அப்ளிகேஷன் கூட டவுன்லோட் பண்ண தேவை இல்லை, ஆன்லைனில் சின்ன சின்ன கேம்ஸில் ஒருத்தவரமாக எடுக்கலாம். ஸோ பேடிஎம் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா யூடியூப்பில் சர்ச் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணும்போது லொக்கேஷன் வந்து சென்னைன்னு போடுங்க. ஸோ லெஃப்ட் சைட் பண்ணல ரெடீம் ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணி நீங்கள் ரெடீம் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ரைட், இப்போ நம்ம ஃபியூச்சர் அப்டேட்ஸை பற்றி பார்க்க போயிடலாம். ஆக்சுவலாக ஃபியூச்சர் அப்டேட்ஸில் ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி ஆகணும். இப்போ நம்மளுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டிஸ்கவுண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் வரதுக்கான வாய்ப்புகள் இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாகிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு டைமண்ட் ராயல் வவுச்சர் எடுத்தேன் ஃபாரின் சர்வரில். ஸோ நம்மளுக்கு விட்டாங்க இல்லையா லக் ராயல் டைமண்ட் ராயல், அதே மாதிரி ஃபாரின் சர்வரில் விட்டுருக்கானுங்க. பட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக இந்த வில்லன்யன் பேக் பேக் அப்படின்னு சொல்லிட்டு 3-in-1 பேக் பேக் வந்து விட்டுருக்கானுங்க. ஸோ அந்த 1.0 வில்லன்ஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி, ஸோ லெவல் 1 ஒரு வில்லன், லெவல் 2, லெவல் 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 வில்லன் சேர்ந்த மாதிரி ஒரு பேக் பேக்கு. ஸோ அந்த ரெடீம் ஆப்ஷன்லையும் பார்த்திங்கன்னா அந்த பேக் பேக் வந்து இருக்குது, அதுதான் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டு. பட் ஆனால் அவங்களுக்கு வெறும் 50 டோக்கன் இருந்தால் போதும் அந்த சைத்தாமாவோட அந்த பண்டில் எடுத்துடலாம். ஸோ வெறும் 10 டோக்கன் இருந்தால் எமௌண்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 டோக்கன் இருந்தால் அந்த பேக் பேக்கும் எடுத்துடலாம். ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கானுங்களோ அதுதான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன், நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு மட்டும் 100 டோக்கன் கலெக்ட் பண்ணணும், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 50 தான். என்ன பண்ணுறது நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ ஓகே, அடுத்து நான் பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்டோரோட ஈவெண்ட்டை பற்றி. ஆக்சுவலாக இது மாதிரி ஒரு ஈவெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இப்போ கொஞ்சம் இருக்குது. ஸோ இது என்னென்னு கேட்டிங்கன்னா up to 75% ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம பிடிச்ச 3 பொருளை சூஸ் பண்ணால் அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா,
வெப்பன் ராலி வவுச்சர், டைமண்ட் ராலி வவுச்சர், இன்குபேட்டர் வவுச்சர், இது மூணுத்துலேயும் இன்குபேட்டர் வவுச்சர் தான் இப்போ ரொம்ப முக்கியம். ஏன்னா P90 எடுக்கிறவங்களுக்கு அந்த இன்குபேட்டர் வவுச்சர் வந்து உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி ஈவெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எது வாங்குறீங்களோ இல்லையோ, ஸோ இன்குபேட்டர் வவுச்சர் மட்டும் வாங்கிக்கோங்க. ஏன்னா P90 பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஆஃபர் வரும், பட் 100% சொல்ல முடியாது, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி டைமில் இந்த வவுச்சர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வவுச்சர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரி, இன்கேஸ் இது மாதிரி ஈவெண்ட் வரலாம் அப்படின்னா வேறு எது மாதிரிலாம் ஈவெண்ட் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக வந்து இது மாதிரி நிறைய டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ் வந்து ஆல்ரெடி ஃப்ரீ ஃபயரில் இருக்குது, பட் எது விட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் முடிவு பண்ணலை. பட் இந்தியன் சர்வர் பற்றி உங்களுக்கே தெரியும் இல்லையா, இது மாதிரிலாம் விடுவானுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு லைவில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு இது வந்திருக்கு, ஸோ பை ஒன் கெட் டூ ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டிஸ்கவுண்ட் ஸ்டோர் விடுறதுக்கான வாய்ப்புகளும் நம்மளுக்கு இருக்குது. பட் ஆனால் இதே பண்டில் விடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அது வாய்ப்பு இல்லை. பட் ஆனால் இதில் வந்துட்டு உங்களுக்கு வவுச்சர்ஸ் கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ எமோட் ஒன்று இருக்கும், ஸோ ரீநேம் கார்டு இருக்கும். ஸோ பை ஒன் கெட் டூ ஆஃபர் பற்றி எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம், நான் வந்து ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்ற அவசியம்லாம் கூட கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன் ஒன்னோட எலைட் பாஸ், என்னது சீசன் ஒன் எலைட் பாஸ், ஆமாங்க சீசன் ஒன்னோட எலைட் பாஸ் ஃப்ரீ ஃபயரோடது, அதுவே கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி போர்ச்சுகல் சர்வரில் வந்து விட்டுருக்கான்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் போர்ச்சுகல் சர்வரில் என்னால் லாகின் பண்ணவே முடியல, அது என்ன ரீசன்னே தெரியல. பட் இருந்தாலும் அந்த சர்வரில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி, அதாவது சீசன் ஒன்னோட எலைட் பாஸோட ட்ரெஸ்ஸை கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப்பில் விட்டுருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஸோ ஆக்சுவலாக அதோட இது என் வீடியோ கிளிப் தான் கிடைக்கல. ஸோ பட் ஆனால் அந்த பண்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பண்டில். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னென்னு சொன்னிங்கன்னா ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு சீசன் ஒன் எலைட் பாஸ் மாதிரியே இருக்கும், பட் ஆனால் கலர் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. பட் ஆனால் இது எக்ஸாக்ட்லி சீசன் ஒன் எலைட் பாஸ் தான். பட் இது வந்துட்டு திருப்பி அந்த சர்வரில் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஒரு சில சர்வரில் பார்த்தீங்கன்னா சீசன் டூவோட எலைட் பாஸும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தானுங்க. பட் இது வந்து நம்மளுக்கு விட்டுருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து எப்படின்னா பெஸ்ட்டு கேஸ். ஸோ ஃப்ரீ ஃபயர்லேயே பெஸ்ட் சர்வர் எல்லாமே ஓசியில் கொடுக்குறாங்க அப்படின்னா அது மாதிரி சர்வரில் இந்த பண்டில் வந்து விட்டுருப்பானுங்க. பட் நம்மளுக்கு வந்து இது கொஞ்சம் டவுட்டு தான், பட் வந்தாலும் உண்மையிலே நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். அதுவும் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா மிஸ்ட்ரி ஷாப்பில் விட்டுருக்கான்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தானுங்க, பட் என்னன்னு சொல்லி புரியலை. ஓகே கைஸ், அடுத்து வர போகிற வெப்பன் ராயல் என்னன்னு கேட்டிங்கன்னா M79 அப்படின்ற இந்த வெப்பன் ராயல் தான். ஸோ இந்த M79 படத்தை தான் அடுத்த வெப்பன் ராயல், நீங்கள் M4A1 முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதோட அட்ரிபியூட்லாம் அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து போடுறேன். ஸோ கைஸ், நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் கிவ் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை வின் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷன் அலாக் ஃபார்ம் இருக்கும் ஃபில் பண்ணுங்க கைஸ். இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டாடா, பை பீஸ் அண்ட் நவீன் இஸ் அவுட் டாடா.